பெரியவர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் திருப்பூர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து வழங்கும் குறையொன்றும் இல்லை ஆன்மீக தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே இன்று திருப்புகழே மெய்ப்புகழ் என்கிற தலைப்பிலே நம்மளிடையே பேசப்படுபவர் செந்தம் ஸோ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை சார்பிலும் ஓ உங்களது சார்பிலும் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் சார்பிலும் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் சார்பிலும் கம்பன் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் சார்பிலும் கிருஷ்ணா ஸ்மிட்ஸ் நிறுவனம் சார்பிலும் அவரை வருகை என வரவேற்கிறேன். அன்னார் அவர்களை வரவேற்கும் மரியாதை நிமித்தம் செய்கிற வகையிலே அன்னார் அவர்களுக்கு நமது திருப்பூர் அருள்நெறி வார வரவாட்டுக் குழு தலைவர் திரு ரத்னம் ஜிட்டாராய் அவர்களை மேடைக்கு வந்து மலர் மாலை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திரு ரத்னம் ஜிட்டியராஜ் அவர்களே. அண்ணா சோ ராமகிருஷ்ணய்யா அவர்களை சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லலாம், ஆனால் அதற்கு நேர அவகாசம் இல்லை. ஆனால் அவரை பற்றி சிறு ஒரு அறிமுகப்படுத்துகிறேன். உங்களை அன்னார் அவர்கள் தனது பள்ளி கல்லூரி நாட்களிலே மாவட்ட மாநில அளவில் பேச்சு போட்டிகளிலே பல பரிசுகளை பெற்றவர். சென்னை விவேகானந்தா கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றவர். கல்லூரி தமிழ்துறை செயலாளராக 1982 முதல் 84 வரை பணியாற்றியுள்ளார். 1984 ஆண்டு சென்னை விவேகானந்தா கல்லூரியில் கலை மற்றும் இலக்கிய துறையில் சிறந்த மாணவராக தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். மேலும் 1986 ஆண்டு முதலே சொல்வேந்தர் சுகிசிவம் வழிகாட்டுதலில் சுமார் 600 மேற்பட்ட சொற்பொழிவுகளை மேடைகளில் பேசி வருகின்றார். மேலும் 60 மேற்பட்ட ஆலய கும்பாபிஷேகங்களில் நேர்முக வர்ணனைகள் செய்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இலக்கியம், சுதந்திரம், பள்ளி ஆண்டு விழா போன்ற விழாக்களுக்கு ஏறத்தாழ 100 சிறப்புரைகளை ஆற்றியுள்ளார். கம்ப ராமாயணம், பெரிய புனாரம் தொடர் சொற்பொழிவுகளை நிகழ்ச்சி வருகின்றவர். மேலும் திருப்பூரில் கம்பன் கழகம் என்ற நிறுவதற்கு முன்னுதாரமாக இருந்து முன்னோடியாக இருந்து வந்தவர் திரு அண்ணா சோ ராமகிருஷ்ண ஐயா அவர்கள். கம்பன் கழகத்திலே அமைப்பு செயலாளராக இருந்து வருகிறார். மேலும் வாழ்ந்து காட்டுவோம் வாரீர் என்ற தன்னம்பிக்கை பயிலரங்க அமைப்பாளராக இருந்து கொண்டு வருகிறார். மற்றும் சன் டிவி அரட்டையரங்க சிறப்பு பேச்சாளராக தேர்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார். மேலும் ரேடியோ தொலைக்காட்சிகளில் போன்ற பல்வேறு மீடியாக்களில் உரையாற்றியுள்ளார். அன்னார்வர்களை சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் இத்தற்கும் மேலாக பெரும்பாலும் பேச்சாளர்கள் அறிஞர்கள் பார்த்திருக்கலானால் சென்னை, திருச்சி, மதுரை போன்ற பல்வேறு ஊர்களிலிருந்து வருவார்கள். ஆனால் அவர் நமது ஊர்க்காரர் என்பது நமக்கெல்லாம் பெருமை. திருப்பூரிலும் இப்படி ஒரு பேச்சாளர் இருக்கிறார், ஆன்மீக பேச்சாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு மிக பெருமை அளிக்கின்றது. உள்ளபடியே அவருடைய ஆன்மீக பணி மேலும் மேலும் தொடர்ந்து அவர் செய்து கொள்ள வேண்டும் என எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்பார்கள். இவர் திருப்புகழை சொல்ல சொல்ல நாம் கேட்க கேட்க செவிகளுக்கும் மனதிற்கும் ஒரு 1.5 மணி நேரம் இதமிட்டை அழைக்கின்றது, இனிமையாக இருக்கும். ஆகவே அன்னார் அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்களது சார்பிலும் எனது சார்பிலும் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் சார்பிலும் வருக வருக என உளமாற வாழ்த்தி அவரை சொற்பொழிவு ஆற்றுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அல்லல் போம், அல்வினை போம், அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம், போகாத துயரம் போம், நல்ல குணமதிகமாம் மாமருணை கோபுரத்தின் மீது வீற்றிருக்கும்
கணபதியை கைத்தொழுதக்கால் புன்னெறி அதனில் செல்லும் போக்கினை விலக்கி என்றும் நன்னறி ஒழுகச் செய்து நவையறு ஞானம் நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாதபங்கயங்கள் போற்றி மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வங்கள் பலகோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வமுள்ளதோ சகலகலாவல்லியே. எங்கேயெல்லாம் ராமனுடைய நாமம் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் கைகூப்பிய கையோடு ஆஞ்சநேய சுவாமிகள் இருப்பாராம். எங்கேயெல்லாம் ஒருதரம் சரவண பவா என்று முருகப்பெருமானுடைய நாமம் சொல்லப்படுகிறதோ அங்கேயெல்லாம் மெய்ப்புழகம் அரும்பி ததும்பிய ஆனந்தத்தோடு வீரபாகு தேவர் ஆஜராகி நிற்பாராம். எங்கேயெல்லாம் அருணகிரிநாத பெருந்தகையின் சந்தத்தமிழ் திருப்புகழ் இசைக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் ஓங்காரமான வேதமே உருவான மயில் மீது ஏறி முருகப்பெருமானே வந்து ஆனந்த நடனம் புரிவாராம். அத்தகைய சிறப்புமிகு அருணகிரிநாதரின் திருப்புகழை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் திருவருள் இங்கே கூட்டி வைத்திருக்கிறது. இதற்கு பார்த்து ராமகாதையில் ஜீவாத்மாவான சீதையையும் பரமாத்மாவான ராமனையும் இணைக்கின்ற தொண்டாற்றுகின்ற ஆஞ்சநேய சுவாமிகள் போல பாரதத்தின் வேதாந்த தரும நெறிகளையும் பாரதிய நாட்டினுடைய ஆயகலைகள் 64 பண்பாட்டையும் இணைத்து பக்தி செய்து பிழைக்கச் சொன்னான், பயன் கருதாது உழைக்கச் சொன்னான் என்ற பாரதி வரிகளில் அருட்தொண்டாட்டி வருகின்ற நிறுவனம் பாரத நாட்டின் தர்மத்தின் ஆணிவேராயிருப்பது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனங்கள். அதை நடத்தி வருகின்ற அருமை நண்பர் திரு கிருஷ்ணன் அவர்கள் அந்த இணைப்போடு திருப்பூர் மண்ணில் செந்தமிழ் மொழியாம் அந்த தமிழ் மொழியோடு பக்தி இலக்கியங்களையும் இணைத்து அற்புதமாக பணியாற்றி வருகின்ற ஆடிட்டர் லோகநாதன் அவர்கள் செயலாளராக இருந்து பணியாற்றி வருகின்ற திருப்பூர் தமிழ்ச்சங்கம் இந்த மண்ணில் ஆன்மீகம் மனம் கமழ என் கடன் பணி செய்து கடப்பதே என்று நாவுக்கரசராய் அருள்நெறி வார வழிபாட்டு குழுவின் வைரக்கல்லாய் எங்களை வழிநடத்தி வருகின்ற நம்முடைய ரத்னஞ்செட்டியார் அவர்கள், இன்னும் இந்த அவையிலே குழுமையிருக்கின்ற பெரியோர்கள், மாதவம் செய்திட்ட தென்திசையில் மற்ற எல்லா ஊர்களுக்கும் இல்லாத சிறப்பாக இந்த ஊரிலே மட்டும் பொன்னையும் மெய்ப்பொருளும் மட்டும் இணைந்து பெற்றிருக்கின்ற ஒரே ஊராக திகழ்கின்ற திருப்பூர் மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் எழியனுடைய பணிவுகலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இந்த நாள் ஒரு பொன்னான நாள். ஏறத்தாழ 75 ஆண்டுகளுக்கு முன்னால் மைசூர் சமஸ்தானத்தில் சமயக்கலைஞராக பிரயாண சமயக்கலைஞர் த டூரிங் குக்காக இருந்த ஒரு பெருந்தகை எப்பொழுதும் திருப்புகழையே இசைத்துக் கொண்டு இருப்பாராம். அவர் ஒருமுறை திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகளோடு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்செந்தூருக்கு வருகிறார். எம்பெருமானை பாடி திருப்புகழை பாடி அனைவரையும் ஆனந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பெண்களெல்லாம் கூடியிருந்து ஏறுமையில் ஏறி விழையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று,
கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் முடர வந்த முகம் ஒன்று என்று அருணகிரிநாதனுடைய திருப்புகழை கும்மி அடித்துக் கொண்டு பாடிக்கொண்டு போகிறார்கள். திருச்செந்தூரிலே எங்கு நோக்கினாலும் குழல் ஒளி யாழொலி திருப்புகழின் ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகுகிறது. அப்பொழுது அந்த இடத்திலே இரண்டு அதிசயங்கள் நடந்ததாம். ஒன்று, அங்கே இருக்கிற மயிலினங்கள் எல்லாம் தோகை விரித்தாடி குவா குவா என்று ஒலி எழுப்பியனதாம். அது குவா அல்ல, குஹா குஹா என்று ஒலி எழுப்பியதாம். அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்திற்கு இடையே திருப்புகழ் இசைக்கப்படுகிற போது தாளத்தோடு கூறப்படுகிற போது திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொறுவடிவேலும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் கொண்டு எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானே அந்த திருப்புகழ் கும்மியடி நடனத்துக்கு மத்தியில் ஆனந்த நடனமாடிக்கொண்டு வந்தான் என்று சொன்னால் இந்த திருப்புகளுடைய சிறப்பை நாம் என்னவென்று கூறுவது? இந்த உலகத்தில் எல்லா வழிபாடுகளை காட்டிலும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேலான வழிபாடாக நம்முடைய வேதங்கள் பேசுகின்றன. சுக்கிச் சிறந்த மருந்துமில்லை, சுப்பிரமணியத்தில் சிறந்த கடவுளுமில்லை, வெற்றி வடிவேலன் புகழுக்கு ஏது இல்லை, திரிசூலி மகன் பெயர் சொன்ன நாவுக்கு சுவை தரும் முக்கனியும் இனித்திட நியாயமில்லை என்று ஒரு பழம் பாடல் உண்டு. ஆறு சமயங்களை ஒன்றாக்கியவர் நம்முடைய ஆதிசங்கர பகவத் பாதாள். அவர் திருச்செந்தூரிலே சுப்பிரமணிய புஜங்கம் என்கின்ற அற்புதமான 33 பாடல்களை பாடுகிறார். அந்த 33 பாடல்களுடைய சாரமாக பயனாக அமைவது அவர் சொல்லுவது ஒன்றுதான், இந்த உலகத்திலே இருக்கிற பெருமக்கள் எல்லாம் வினைகள் தீர வேண்டுமென்றால் வருகின்ற வல்வினைகள் போக வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என்று சொன்னால் எந்நேரமும் முருகப்பெருமானுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மானுடமும் தாம் தம் மக்கள் மனைவி சுற்றம் ஏன் அனைத்து குலமுமே தங்கள் முழுமுதற் குலதெய்வமாக முருகப்பெருமானை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய நாமத்திற்கு என்ன வலிமை? ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என்று வேதங்கள் மொழியுதே. ஒருமுறை அந்த நாமத்தை சொன்னாலே வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறது என்று வேதங்களே சொல்லுகின்றனவாம். அந்த நாமத்திற்கு அப்படி என்ன மகிமை? நமக்கெல்லாம் தெரியும், இந்த உலகத்தையெல்லாம் காக்கின்ற பரமன் இருக்கிறானே பரமேஸ்வரன், அவனுக்கு 9 ரூபங்கள் உண்டு. 4 ரூபங்கள் நாம் கண்ணால் காணுகின்ற உருவநிலை. அந்த உருவநிலை என்ன என்றால் பிரம்மா விஷ்ணு சிவன் மகேஸ்வரன். இந்த 4 நாம் கண்ணால் காண முடியும். நாம் கண்ணாலே காண முடியாத அருவ நிலைகள் 4. அவைகள் சிவம் சக்தி நாதம் விந்து என்ற 4 நிலைகள் அருவ நிலைகள். நாம் கண்ணாலே காணுகின்ற அரு உருவ நிலைதான் லிங்க நிலை. இந்த பரமேஸ்வரனுடைய 9 நிலைகளும் பிரணவம் என்கிற அந்த பிரணவத்திற்கு ஆதார பீடமாக அமைகிறது. எம்பெருமானுடைய 9 ரூபங்களுமே ஆதார பீடமாக அமைவது பிரணவம். இந்த பிரணவத்திற்கு 3 சிறப்புகள் உண்டு. இந்த பிரணவத்தில்தான் உலகத்திலே இருக்கிற எல்லா கடவுளர்களும் தோன்றுவதற்கு மூல காரணமாய் அமைகிறது
இரண்டாவது இந்த பிரணவம் தான், ஓம்காரம் தான் 51 அச்சரங்களுக்கு முதல் எழுத்தாய் அமைகிறது. எளிமையாக பார்த்தால் நாமெல்லாம் இறைவனை வணங்குகிற போது நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், ஓம் நமசிவாய, ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணாய. அந்த ஓம் எனும் எழுத்து 51 எழுத்துக்களில் முதலாக வருகிறது. இன்னும் எளிமைப்படுத்தி சொன்னால், எங்கே உலகத்திலே இருக்கிற அண்ட சராசரமும் தோன்றுகிறதோ, எங்கே உலகத்திலே இருக்கிற எல்லா பொருள்களும் ஒடுங்குகிறதோ, அதுதான் பிரணவம். அந்த பிரணவத்தில் இரண்டு ரூபங்கள் இருக்கின்றன. ஒன்று கண்ணால் காணுகிற ரூபம், நாம் உருவமாக காணுகின்ற அந்த ஸ்வரூபம் தான் விநாயகருடையது. இன்னொன்று அந்த பிரணவத்திற்கு ஆன்மாவாய் இருப்பதுதான் முருகப்பெருமானுடைய ரூபம். இந்த பிரணவத்திற்கு ஓம்காரமே ஆன்மாவாய் அமைகிறது. ஓம்காரம் என்றால் என்ன? ஓம்காரம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை பொருள் ஒளி. ஒளியினுடைய இணைப்புதான் ஓம்காரம். ஒளி என்று சொன்னால் அது எங்குமாக இருப்பது என்று பொருள். ஒரு கச்சேரி நடக்கிறது, அந்த கச்சேரியிலே வித்வான்கள் அந்த ஸ்ருதி சேர்ப்பதற்கு முன்னாலே எங்குமாக இருக்கிற அந்த ஓம்கார ஒளியை ஸ்ருதி சேர்ப்பார்கள். அந்த ஸ்ருதிதான் ஆதாரமாக இசைக்கு இருக்கிறது. அது சற்று தள்ளி, ஒரு 10 கிலோமீட்டருக்கு தள்ளி நீங்கள் போய் கேட்டீர்கள் என்று சொன்னால் ஓம் எனும் ஒலியோடு இருக்கும். இந்த உலகம் தோன்றுகிற போது ஓம் எனும் ஒலியோடு தோன்றியது என்று சொல்கிறார் விவேகானந்தர். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்கிறது தேவாரம். அந்த ஓம் எனும் ஒலி பிரணவத்தின் ஒரு பகுதி. இன்னொன்று, அது எங்குமாக இருந்தாலும் நம்முள்ளேயே இருக்கிற அந்த விந்து என்கிற உயிர் சக்தியிலே இருந்து 6 ஆதார நிலைகளில் வந்து நம்முடைய ஆக்கினை என்கின்ற யோக முனையிலே நிற்கிற அந்த சுழுமுனையிலே இருந்து துவங்கி அந்த ஆக்கினைக்கு வருகிற ஒளி பிழம்பு என்று சொல்கிறார்களே, நாம் கண்ணால் ஒளியும் ஒளியும் பார்க்கிறோம். அந்த ஒளி பிழம்பாக, ஜோதி பிழம்பாக இருப்பதுதான் அந்த அற்புதமான விந்து என்கிற அந்த ஓம்காரத்தின் இன்னொரு பகுதி. கண்ணால் காணுகிற அந்த ஒளி எங்குமாய் இருப்பது, உலகத்தை அறிய செய்வது, உலகத்தின் எல்லா மூர்த்தங்களையும் காண பயன்படுவது, கண்ணால் காண முடியாமல் நம்முள்ளேயே இருந்து 6 ஆதார பீடத்தில் வளர்ந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்கினை என்று 6 ஆதார நிலையில் உள்ளே ஒளியாக இருப்பதுதான் அந்த ஓங்காரத்தின் மற்றொரு பகுதி. இந்த இரண்டினாலும் முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த உலகத்திற்கு அதை கண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரணவத்தினுடைய பொருளை முருகன் 3 பேர்களுக்கு மட்டுமே உபதேசித்திருக்கிறான். யார் யார் தெரியுமா? 1, தேவ